வணக்கம் கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலமாக இன்றைய ராசி பலன்களையும் தினம்புரு திருமந்திர பாடல் அதில் மூன்றாவது பாடலையும் இன்று உங்களுக்கு வழங்க இருப்பது உங்கள் சோதிடர் டி இன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது தமிழ் சாரூர் வருஷம் சித்திர மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கல்லபட்ச பிரதம திதி காலை பத்து மணி இருபது நிமிஷம் வரை அதன் பிறகு துவதி திதி பரணி நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் சிதயோகமாக இன்று இருக்கிறது சந்திர தரிசனம் இன்று மாலை பார்ப்பதற்கு உகந்த நாளாக இருக்கிறது இன்று சிறு தொண்ட நாயனார் குரு பூஜையாகவும் இருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் சக்தி வழிபாட்டை அம்மன் வழிபாட்டை செய்து லட்சுமி வழிபாட்டை செய்து இந்த நாலு நட்சத்திரங்களை நாம் தினப்பலன்கள் பொது பலன்களாக பார்ப்போம் சர்வமங்களம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் சக்தியே நமக இன்று நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் இன்று மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் கண்டிப்பாக மேற்கு திசையில் செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு விட்டு செல்வது சிறந்த பலன்களை தரும் சந்திராஷ்டம் என்று பார்க்கும் பொழுது துளாராசில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சந்திராஷ்டமும் குறிப்பாக சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமும் அவர்கள் எதிலும் விழிப்புணர்வோடும் நிதானத்தோடும் என்று நடந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது தினமுரு திருமந்திரம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய இறைவனுடைய அருள் திருமலனார் திருமூலனொழிய இந்த பாடல் தேவர் வணங்கும் தேவன் என்ற தலைப்பில் பாடியுள்ளார் ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடு நாதனை நாள்துறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே அதாவது எல்லா ஆன்மாக்களிலும் இரண்டர கலந்து நிற்கின்ற இறைவனை சிவபெருமானே பரம்பொருள் என்று தேவர்கள் வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட தேவர்கள் வணங்கக்கூடிய அந்த இறைவன் நமது பக்கத்திலோ அல்லது நம்முடைய உள்ளத்திலோ இருந்தாலும் அவருடைய அருள் இல்லாமல் அவரை உணர முடியாது அவரது அருள் எனக்கு இருப்பதால் அவரை நான் போற்றி நினைந்து உருகி வணங்குகின்றேன் என்று திருமலனையார் தனது பாடலில் அருளியுள்ளார் நாமும் இந்த பாடனுடைய கருத்து பிரகாரம் இறைவனை வேண்டி வணங்கி இந்த நாளில் நல்ல நாளாக மாற்றிக்கொள்வோம் இப்பொழுது வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்ரகாயத்ரி ஓம் அஸ்வத்வாய் வித்மகே தனுகஸ்தாயி தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அள்ளி கொடுக்கும் அருளே போற்றி வக்ரமின்றி சுகமாய் வாழ அருள்வாய் போற்றி வித்தக வேந்தே சுக்ரா போற்றி சுபமாய் வாழ தன்னருள் புரிவாய் போற்றி நலமும் சிறப்பும் தரும் புண்ணிய மூர்த்தியே போற்றி போற்றி ஓம் சுக்கரபகவானி நமக இப்பொழுது நாம் தின பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ஜாதகருக்கு அந்த மேஷராசி அன்பர்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத வகையில் பொருள் வரவை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும் அஸ்வினி நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் நல்ல பலன்களை தரும் உங்களுடைய கடிதங்களுக்கு அல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் பழனிச்சு பிறந்த நண்பர்களுக்கு மனைவி மக்களால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் விரோதிகள் இருந்தால் அவர்கள் அடியோடு விலகி ஓடிவிடுவார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நல்ல நாளாக அமைகிறது உங்களுடைய இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய மனத்துக்கு இதமான நல்ல ஆடை நிறம் என்று பார்த்தால் வெளி சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை கிழக்கு ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இன்றைய கிரக சஞ்சாரங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை சிற்சில கைப்பொருள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்து சூரியன் புதன் சந்திரன் உங்களுக்கு பல விதங்களிலும் விரயங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படும் இருப்பினும் உங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு இந்த சூழ்நிலை அகன்று நல்லதாகவே நடக்கும் கார்த்திகை பிறந்த அன்பர்களுக்கு புதிய முயற்சி செய்து அதில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அது தடங்கலாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு விரோதிகள் தேவையற்ற மன உளர்ச்சல்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் நண்பர்களும் அன்பர்களும் விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மிருஷ் நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு நிலபலம் பூமி வாங்குவது புரோக்கரேஜ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய வாய்வழி தொழில் இதுகளெல்லாம் உங்களுக்கு ஒரு சுமாரான பலனை தரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷம் தரக்கூடிய ஆடை நிறம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட கிழக்கு மிதுனராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நமக்கு சிற்சில மிதனராசி அன்பர்களுக்கு சிறு சில காயங்களும் உஷ்ணரோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் வாகனங்களை கையாளும் போதோ அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சில பேருக்கு காயங்கள் கூட ஏற்படலாம் அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் இன்று விஷ்ணு பூஜை செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் மிருஷ நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விரோதிகளுடைய பலம் அதிகரிக்கும் இந்த வேளையில் மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு காட்டுவார்கள் திருவாதி நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு இன்று தெய்வ வழிபாடு சிறந்த பலனை தரும் ஏனென்றால் எடுக்கும் காரியங்களில் உங்களுக்கு சிறு சில தடங்கல்களை ஏற்படுத்தும் புனபூச நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வீண் சச்சரவும் மனதில் குழப்பங்களும் ஏற்படும் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கொள்வதற்கு மிகுந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டும் மிதனராசிக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆடை நிறம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட நைந்து அதிர்ஷ்டத்தை வடக்கு கடகராசி என்பர்களே உங்களுக்கு இன்றைய கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கிறது நண்பர்களும் விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எதிர்வுடைய பலம் அதிகரித்தாலும் நீங்களே என்று வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பை அம்மன் உங்களுக்கு அருள்கிறார் அதனால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் சாந்தமும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது புரபூசு நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு சீர்படும் அலைச்சல்கள் நீங்கி அன்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மனதில் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது புரபூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வேலை மீது இருந்த அவப்பெயர் நீங்கும் அதில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பூச நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு சில பேருக்கு கண் சம்பந்தமான காது சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம் ஆயுள் பிறந்த நண்பர்களுக்கு இன்று அனைத்துமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இன்று உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சிறந்த பலனை தருவதற்கு உங்களுக்கு பத்தாம் இடத்து செந்திரன் பல வகையிலும் உதவி செய்வார் அதனால் இதனால் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் இறக்கமாகவும் இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆடை நிறம் என்று பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட வடக்கு சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் விரோதிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய தேவை அறிந்து உங்களுக்கு பண உதவி செய்வார்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற பாச மழைகளை என்று நீங்கள் பொழிந்து கொள்வீர்கள் மக பிறந்த நண்பர்களுக்கு மகேசனுடைய அருள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அவருடைய நாமஜபங்களை செய்து ஆலய வழிபாடு அல்லது வீட்டிலேயே இருந்து இறைவனை வழிபடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் பூர நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு சக்தியை வணங்கி சகலமும் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மனதில் குழப்பங்கள் அகலும் மனமகிழ்ச்சி ஏற்படும் உத்தரநட்சத்திர முதற் பாத பிறந்த அன்பர்களுக்கு இன்று உதவிகள் பல வகையிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது சிமராசி அன்பர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமைந்திருப்பதினால் என்ற நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் உங்களுக்கு வெளிர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் எதிர்பாராத வகையில் ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது வெளிப்பிரயாணங்களை தவிர்ப்பது ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு தரும் வீண் அபவாதங்கள் வீண் பெயர்கள்லாம் இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மனைவி மக்கள் எவரிடமும் இன்று சண்டை சச்சரவு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அஸ்தரட்சம் பிறந்த அன்பர்களுக்கு இன்று குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சித்திரச்சு பிறந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த பண வரவு இன்று வராமல் போகலாம் அதனால் பிராணிகளுக்கு சாதம் அளிப்பது குருவி காகம் இதுகளுக்கு ஏதாவது ஒரு உணவு அமை அளிப்பது என்ற தோஷங்களை உங்களுக்கு தீர்க்கும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆடை நிறம் என்று பார்க்கும் பொழுது வெளி நீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டம் மேற்கு கன்னிராசி என்பர்களே உங்களுடைய இன்றைய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று நீங்கள் மன வருத்தப்பட வேண்டாம் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு தியானம் இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இந்த நிலை மாறி நன்மையே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது துனாராசி என்பர்களே உங்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் இருப்பது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் விரோதிகளிடமிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் அலைச்சல் நீங்கும் மேலதிகளுடைய உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உங்களுக்கு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் நான்காம் இடத்து செவ்வாகுரு உடம்பில் ஒரு அசதிகள் தோன்றும் ஒரு சோர்வு ஒரு டயட்னஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் ஒரு சோர்வுகள் ஏற்படலாம் அதனால் இன்று நீங்கள் அம்பாளை வழிபட்டு அனுகிரகம் பெற வேண்டிய நாளாக இருக்கிறது சுவாதி நிச்சய பிறந்த அன்பர்கள் இன்று யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருப்பது நல்லது விசாக நிச்சயம் பிறந்த அன்பர்களுக்கு அலைச்சலும் மன சஞ்சலமும் இன்று ஏற்படும் துளாராசிக்காரர்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று விருட்சிகராசி என்பர்களே இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது பொருள் சேர்க்கை ஏற்படும் விருப்பமான நண்பர்கள் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வார்கள் சுற்றத்தாரோடு அடிக்கடி அலைபேசியில் பேசி இன்பம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கிறது அனுஷ்ட நட்சப்பிறந்த அன்பர்களுக்கு இல்லத்திலும் வெளியிலும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறும் கேட்ட நட்சப்பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சகோதரருடைய நண்பருடைய உதவி கிடைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வேலை செய்யும் அன்பர்கள் விவியோகத்துடன் நின்று செய்து சக ஊழருவடைய பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீர்கள் விருட்சிக ராசிக்கென்று அனுகூலமான ஆடை நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு தனுசு ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சுமாராக இருக்கிறது எதிர்கிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நீங்கள் எதிலும் இன்று நாசுக்காக நழுவி வந்துவிட வேண்டும் சில பேருக்கு வேலைக்கு உணவருந்தாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனாலும் நண்பர்கள் உங்களுக்கு இன்று உதவி செய்வார்கள் மூலகிச்சி பிறந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் ஒரு சஞ்சலத்தை இன்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் நீங்கள் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டை மூலம் இதில் பிறந்த சாரி மூலம் பூராடம் இதில் நச்சு இதில் பிறந்த அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் என்று ஒரு சுமாரான பலன்களையே தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய அதிர்ஷ்ட ஆடை நிறம் என்று வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டிசை கிழக்கு மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் நாலாம் இடத்து சூரியன் புதன் சந்திரன் ஒரு நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு அவர் தருவார் புதிய முயற்சிகள் புதிய புதிய ஏற்பாடுகள் எதிர்கால சிந்தனை இதுகளெல்லாம் உங்களுக்கு மனதில் மேலோங்கும் மனைவி இன்று உங்களுக்கு உங்களுடைய கருத்தறிந்து நடந்து கொள்வார் பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இதில் உத்திராடம் பிறந்த அன்பர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அன்னினுடைய உதவி வலியை கிடைக்கும் துரோண நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு சிற்சில நன்மைகளும் உதவிகளும் ஏற்படலாம் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் இன்று வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அவிட்ட நட்சத்திர பிறந்த அன்பர்கள் இன்று எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பரமுறை நீங்கள் யோசித்து செய்வது சிறந்த பலனை தரும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆடை நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்டசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு கும்பராசி என்பர்களே உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று தேவையற்ற மன உளைச்சல்கள் மன அலைச்சல்கள் ஏற்படலாம் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது தேவையற்ற காரியங்களில் நீங்கள் இறங்கி அதனால் சிற்சில மன உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமான பிள்ளையாரை வணங்கி இந்த நாளை நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சதை நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு தேவையற்ற விரோதிகளுடைய வகையை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் வெளிவட்டார பழக்கங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஆடை நிறம் என்று வெளி சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது தெற்கு மீனராசி என்பர்களே உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மனைவி போட்டுக் கொடுக்கக்கூடிய சில யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது மனினுடைய கருத்தறிந்து இன்று நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு உத்தியோகத்தில் தொழிலில் வேலை பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதையும் நீங்கள் இன்று சமாளிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் கிரக சஞ்சாரங்களை நாம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மனதில் கற்பனை வளங்கள் அதிகரிக்கும் புதிய சிந்தனைகள் மேலோங்கும் அதன்படி இன்று நீங்கள் தொழில் செய்து அதிகாரிகள் சக ஊழியர்களால் நீங்கள் இன்று பாராட்டப்படுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட ஆடை நிறம் இன்று வெள்ளிர் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டத்தை கிழக்கு அன்பர்களே தினமொரு திருமந்திரம் தினப்பலன் நிகழ்ச்சியை தினமும் கேட்டு தினமும் தினமந்திரத்தை கேட்டு இறைவனுடைய அருளையும் நவகிரகத்தினுடைய பலனையும் நீங்கள் அனுபவித்து எபெருமான் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உளமார இறைவனை பிரார்த்தனை செய்து இன்றைய நிகழ்ச்சியை முடிப்போம் நன்றி வணக்கம்